ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடியெல்லாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் யார் கூடயாவது சேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் நார்மலான ஒரு ஃபோன் ஸ்டைலில் மட்டும்தான் மெசேஜ் பண்ண முடியும். வேறு எந்த ஸ்டைலையுமே உங்களுக்கு ஸ்டைலிஷாக மெசேஜ் பண்ணவே முடியாது, அதாவது சேட் பண்ணவே முடியாது. பட் நான் சொல்லித்தர இந்த ட்ரிக்ஸ் மூலமாக உங்களால் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டான ஃபோன்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் அழகாகவே அவங்க கூட சேட் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காக நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளே ஸ்டோர் லிங்க் தான், நீங்கள் ஈஸியாகவே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் அதோடய இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சுவிச் டு பேண்டசி கீபேர்டு அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். பேண்டசி கீ இமோஜி அண்ட் கிஃப்ட் அப்படின்னு ஃபஸ்ட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அதாவது நடுவில் சென்டர்லேயே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய கீபோர்டுக்கு ஏதாவது ஃபோட்டோஸ் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம், இல்லை உங்களுடைய கீபோர்டோட ஸ்டைலை நீங்கள் மாற்றுறனாலும் மாற்றிக்கலாம். அதாவது ஃபோட்டோஸ் போட்டு டைம் வைக்கிறது, ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தமாக பேக் பண்ணி வந்துடுங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸ் எதுவும் வைக்க வேணும் அப்படின்னா நீங்கள் பேக் பண்ணி வந்துடுங்க. பேக் பண்ணி வந்துட்டு இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் யார் கூட பேச போகிறீங்களோ அந்த மாதிரி ஒரு கான்டாக்டை செலக்ட் பண்ணுங்கள், அதாவது ஒரு சேட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் இப்போ உங்களுடைய கீபோர்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீபோர்டை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து எஃப் அப்படின்னு போட்டிருப்பாங்க, கொஞ்சம் ப்ளர் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூல் ஃபாண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்டைலிஷான ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நான் ஒரு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணி அதிலிருந்து நான் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் மெசேஜ் டைப் பண்ணும்போது அது எப்படி போகுது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களால் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும், சாரி கிளிக் பண்ணி உங்களால் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த ஃபாண்ட் வேணாம், இல்லை வேறு ஃபாண்ட் வேணும், வேறு ஸ்டைலிஷானது வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இந்த எஃப் அப்படின்னு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கூல் ஃபாண்ட் அப்படின்னு வரும். இதில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஸ்டைலிஷான ஃபியூச்சர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இந்த மாதிரி கிளிக் பண்ணி அதிலிருந்தே அவங்களுக்கு மெசேஜ் பண்ண முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதாவது இந்த கீபோர்டில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இமோஜிஸ் இருக்குது, அப்புறம் கிஃப்ட் இருக்குது, அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை இதில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ண கீபோர்டை விட இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் இதுவுக்கு முன்னாடி பண்ண நார்மல் மெசேஜ் மாதிரி இல்லாமல் இதில் உங்களுக்கு ஸ்டைலிஷாக டிஃப்ரெண்ட்டான கலரில் உங்களுக்கு மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். நீங்கள் எல்லாமே இதில் யூஸ் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.